Hello viewers, I am Aitli. In 7th Max Term 1 Measurements, Exercise 2.1 order. First two subdivisions in the video. Question paarenga. Find the area and the perimeter of the following parallelograms. Area abdina, na ulko formulas theriyum. Area of a parallelogram formula na base into height. Perimeter na ella boundaries um add pandradha endha figure ah undala ella boundaries um add pandradha perimeter parallelogram pathi enna theriyum na opposite sides are equal so idu 4 na ingeyum 4 irukum idu 11 na ingeyum 11 irukum so opposite sides are equal inga 13 na inga 13 inga 7 na inga 7 opposite sides parallel ah irukum equal ah irukanaala modhalla nama idella edikalam so ellathai add pandradha vandu perimeter nu ungalukku solirken so ipo paarenga area base into height nariye perukku theriyum ana ipo 10th padikira pasangalukke vandu indha question ketana ellarume confuse avara or vishayam enna na endha base endha height height indrathu 90 degree la irukra or vishayam height idu vandha height endha base edukna 90 degree endha edathla vandu vilutho adhu dhaan base 90 degree indha line ku dhaan varudhu so idhu dhaan base ipo paarenga idhula 90 degree indrathu indha edathla varadhunaal idhu dhaan base edukalam இதுவும் இதான பேஸ் பேஸ்னா கீழே இருக்கிறதுன்னு நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம் ஸோ இதுதான பேஸ்ன்னு நினைப்போம் ஆனால் அது பேஸ் கிடையாது 90 டிகிரி எந்த லைனில் இருக்கோ அதுதான் உங்களுடைய பேஸ் இது வந்து பெரிய பசங்களுக்கே தெரியாது பேஸ்ன்னு உடனே உடனே கீழே இருக்க லைனை எழுதிடுவாங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஸோ இதில் ஏரியா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மோட ஏரியா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட் இதுதான் பேஸ் ஏன்னா 90 டிகிரி இங்கே தான் வந்து இருக்குது அப்போ இது பேஸு இன்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இது 33 யூனிட்ஸ் எழுதும் போது இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தான் இப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எல்லா பவுண்ட்ரிஸும் ஆட் பண்ணும் அப்படின்னா 11 ப்ளஸ் 4 ப்ளஸ் 11 ப்ளஸ் 4 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் 25 இது ஒரு 25 50 இதுக்கு யூனிட்ஸ் வந்து ஜஸ்ட் சென்டிமீட்டர் தான் இது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறதுனால சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் பண்ணுறதுனால தான் இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் சென்டிமீட்டர் ஆட் பண்ணும்போது சென்டிமீட்டர்னு தான் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம்மு செகண்ட் சம் பேஸ் இன்டூ ஹைட் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது பேஸு இது ஹைட்டு ஸோ ஏரியா ஈக்குவல் டு இந்த பேஸு இந்த ஹைட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ 90 டிகிரி இங்கே தான் வருது ஸோ இதுதான் பேஸு அப்படி பார்த்தா 10 × 7 அது 70 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எது வேணால் எழுதிக்கலாம் இப்போது பெரிமீட்டர் பெரிமீட்டர் எல்லா பவுண்ட்ரிஸ் 4 பவுண்ட்ரி இருக்குது 4 பவுண்ட்ரியோட மெஷர்மெண்ட்டும் எழுதிக்கோங்க 13 + 7 + 13 + 7 இது பாருங்கள் இது வந்து 20 + 20 = 40 இது ஆட் பண்ணால் 20 வரும் இங்கே ஒரு 20 ஸோ 20 + 20 = 40 இங்கே பாருங்கள் பெரிமீட்டர் வந்து எல்லா பவுண்ட்ரிஸும் எழுதிட்டுமா 13 + 7 வந்து 20 இது ஒரு 13 + 7 20 ஸோ 20 + 20 = 40 தெரியாதவங்க ரஃப் காலத்தில் எழுதி ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பெரிமீட்டர் 40 வந்திருக்கு ஏரியா 70 வந்திருக்கு ஃபஸ்ட்டு சம்க்கு ஏரியா 33 வந்திருக்கு பெரிமீட்டர் 50 வந்திருக்கு ஸோ யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும் யூனிட்ஸ் எழுதலைன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் இந்த சம்ஸ் தேங்க்யூ